ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரியல்மி 3 ப்ரோ அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்கினேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரியல்மி 3 ப்ரோ மொபைல், இந்த சேஃப்டி கார்ட் பவுச் கவர் கொடுத்துருக்காங்க மேலே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் த மொபைல், த சேம் ஆஸ் யூஷுவல் ரியல்மிக்கான அந்த கலர் எல்லோ கலர் பிராண்டிங்லாம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ எல்லோ கலர் பிராண்ட் நேம் எல்லோ கலரில் ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பெட்டர் செக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் பாக்ஸோட சீல் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. ஸோ டேமேஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற மொபைல்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த சீலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் ரியல்மி 3 ப்ரோ உள்ளே இருக்கிற ஒரு கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க அண்ட் சேஃப்டி கேஸ் ஃபார் மொபைல். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஆர்டினரி கேஸ் மாதிரி, எம்ஐ மொபைல் வர கேஸ் மாதிரி இல்லை, இது ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த மேனுவல் கைட். ஸோ இந்த மொபைலில் ஃபீச்சர்ஸ், இதோடைய ஒர்க்கிங் அக்சசரிஸ் ஆல் டீட்டெயில்ஸ் என்னென்ன இது இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சும்மா ஒரு இதில் கொடுத்துருக்காங்க புக்லெட்டில். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி சிம் எஜெக்டர் பின். பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் இதில் வந்து ஊக் 3 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 20 வால்ட் சார்ஜர். மற்ற எம்ஐ ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, பட் ஆனால் சார்ஜர் தர மாட்டாங்க, வெளியில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓக் 3 சார்ஜர் கொடுத்துருக்காங்க வித் டேட்டா கேபிள் அடாப்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் யூஎஸ்பி கேபிள் போர்ட் தான் இது, இது வந்து டைப் சி கிடையாது. ஸோ நம்ம ஃபோன் ஓப்பன் பண்ணுவோம். சேஃப்டிக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த மொபைல். நான் வாங்கியிருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா ப்ளூ வேரியண்ட், நைட்ரோ ப்ளூ. ஸோ இது கலர் பார்க்கலாம். டிஸ்பிளே பேக் பார்த்தீங்கன்னா அது வந்து கிளாஸ் கிடையாது, இது ஃபாலி கார்பனேட் பிளாஸ்டிக் தான். பட் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு ரிச் லுக் இருக்குது, நல்லாவும் சாலிடாகவும் இருக்குது மொபைல் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இப்போது இதை பூட் பண்ணுவோம். ஸோ ஆன் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் த ரியல்மி அந்த லோகோ வந்து எல்லோவில் ஓப்பன் ஆகுது மொபைல். ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோம், அண்ட் செலக்டிங் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கலர் வாய்ஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க, கலர் வாய்ஸ் 6 பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த மொபைல். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இதுதான் ரியல்மி 3 ப்ரோ உடைய ஸ்க்ரீன். டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி இந்த டிஸ்பிளே தான் நம்மளுக்கு விசிபிள் ஆகுது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு செட்டிங்ஸ். ஸோ அபவுட் ஃபோன் இங்கே பார்க்கலாம். நீங்கள் நான் வாங்கியிருக்குது 4GB 64GB வேரியண்ட் ஸ்டோரேஜ், ரேம் பார்த்தீங்கன்னா 4GB வந்து கலர் வாய்ஸில் பில்டாக இருக்குது. ப்ராசர் பார்த்தீங்கன்னா குவால்காம் 710, ஸ்னாப்ட்ராகன் 710 பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 5 பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் கம்பேரிங் டு ப்ரீவியஸ் ரியல்மி மொபைல்ஸ். ஸோ கேமரா பார்ட் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேமரா ஓப்பன் பண்ணுறேன். You can see the virtual camera here. So camera quality பார்த்திங்கனா ரொம்பவே நல்லா இருக்கு. So video, photos and portrait mode எல்லாமே பார்த்திங்கனா ரொம்பவே clear-ஆ இருக்கு. So நான் ஃபோட்டோவில் டீட்டெயில்ஸ் கட்டுறேன் பாருங்கள்.
எவ்வளோ ஜூம் பண்ணாலும் வி கேன் சி த ஃபுல் டீட்டெயில்ஸ் வாட் எவர் இன் த பிக்சர். ஸோ நல்லாவே டீட்டெயில்ஸ் கிளியராக இருக்குது. ஓகே, கமிங் டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் ஐகான்ஸ் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஐகான்ஸில் நீங்கள் ட்ராக் பண்ணி எங்கேனா வச்சுக்கலாம் உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற போல். ஸோ நான் இப்போ செட்டிங்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்பீட், நெட் ஸ்பீடு எவ்வளோ எந்த ஸ்பீடில் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ஆன் பண்ணுறதால. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், உங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் நோட் டர்ன் ஆன் ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த டிஸ்பிளே ஃபுல்லாக வருதாக்காக நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ கம்மிங் பேக் டு டிஸ்பிளே, ஸோ பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கூலர், வார்மர் அண்ட் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த செட்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர் இஸ் அன் ஆட்டோ ரொட்டேட் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்க்ரீன் ஆஃப் உங்களுக்கு எந்த செகண்ட்ஸில் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபான் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால், மீடியம், லார்ஜ், ஸோ மூணு சைஸ் நிறைய சைஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது நாட்ச் டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு வேணால் ஃபுல் நாட்ச் டிஸ்பிளே நீங்கள் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த உங்களுக்கு ஆப் அந்த ஃபுல் நாட்ச்சில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா நைட் ஷீல்ட், நைட் ஷீல்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டில் நீங்கள் ஏதாச்சும் ரீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்க்கு ஹார்ம் இல்லாமல் இருக்கும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதால. தென் கம்மிங் பேக் டு ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மோட் அண்ட் ட்ராயர் மோட் ரெண்டு இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் மோட்னா அந்த மேலே வந்து உங்களுக்கு டேட் அந்த கீழே ஐகான்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுனா ட்ராயர் மோட்ல ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், அதோடய ஐகான்ஸ்லாம் இது போல் இருக்கும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் உங்களுக்கு வந்து ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் அந்த லேஅவுட்டில் ஐகான்ஸ் வேணுமா இல்லை ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் ஐகான் லேஅவுட் வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் அந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரால் பண்ணுறது ஃபாஸ்ட் வேணுமா, மீடியம் வேணும், ஸ்லோ வேணுமா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை காட்டிகிட்ருக்கேன். லாக் ஸ்க்ரீன் மேகசின், லாக் ஸ்க்ரீன் மேகசின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிற மேகசின் இமேஜஸ்லாம் வரும். ஸோ தீம்ஸ் ஃபோட்டோ வால்பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற கன்வீனியன்ஸ்க்கு ஏற்றப்பல. கம்மிங் டு லாக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன் லாக் இல்லை, இங்கே வந்து நம்பர் லாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் ஃபேஸ் லாக் சென்சார் ரெண்டு இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வேணால் நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி இருக்கிற சென்சாரில் உங்கள் ஃபிங்கரை இங்கே டைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஃபுல்லாகவே கேப்சர் ஆகும். ஸோ அதுதான் காட்டிகிட்ருக்கேன் எப்படி கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ தென் நீங்கள் லாக் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். தென் கம்மிங் பேக் டு ஃபேஸ் லாக், சேம் இந்த ஃபேஸ் லாக் கிளிக் பண்ணிவிட்டு என்ரோல் ஃபேஸ் லாக் நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த கேமரா ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வந்து ஆன் ஆகும். ஸோ அங்கே வந்து உங்கள் ஐ ரெட்டினா இல்லை நான் என் ஃபேஸ் கார்டில் ஸோ ஐ ரெட்டினா தெரிகிற போல் உங்கள் ஃபேஸ் நீங்கள் கேப்சர் பண்ணிங்களேன்னா நீங்கள் ஃபேஸ் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நான் இப்போ எனேபிள் பண்ணுறேன். ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட்லேருந்து நீங்கள் ஸ்கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம், லைக் கூகுள் ட்ரைவ் அது போன ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ கம்மிங் பேக் டு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் சைடு அது உள்ள போகிறேன். ஸோ நேவிகேஷன் கீ உங்களுக்கு சில பேருக்கு நேவிகேஷன் பிடிக்கும், இந்த நேவிகேஷன் இந்த நேவிகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கு எதுவும் செட் பண்ணிக்கலாம். தென் பேட்ரி, பேட்ரி தான் நம்பர் ஒன் அட்வான்டேஜ் இந்த மொபைலில். ஸோ பேட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒன் டே ஃபுல்லாக நிற்கும். நீங்கள் வந்து மாட்ரேட் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் நல்லா யூஸ் பண்ணால் ஒன் டே கண்டிப்பாக நிற்கும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்ரி கன்சப்ஷனுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பிளாக் பண்ணுறதா பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பவர் யூசேஜ் என்னென்ன ஆப்ஸ் எவ்வளோ பவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் நீங்கள், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டர்ன் ஹை பர்ஃபார்மன்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ரொம்ப லோவாக இருக்குது அந்த டைம் நீங்கள் இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நல்லாவே இந்த பேட்டரி சேவ் ஆகும் இந்த மோடில். ஸோ கம்மிங் பேக் டு செக்யூரிட்டி, இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிட்ஸ் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்கலாம், அந்த கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்பையும் ஆக்சஸ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பிளாக் பண்ணலாம். ஸோ இதில் கிட்ஸ் ஸ்பேஸ் உள்ள போயிட்டு இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஆப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இந்த கிட்ஸ் ஸ்பேஸ் உள்ள போயிட்டு நீங்கள் ஆன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் கிட்ஸால் இந்த ஒரு ஆப் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஸோ தென் பார்த்தா ஸ்மார்ட் ஸ்லைடர், ஆக்சுவலி எல்லா ஃபோன்லேயும் இந்த ஸ்மார்ட் ஸ்லைடர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்லைடர் நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஆப் எந்த ஆப் என்ன உங்களுக்கு குயிக்காக உள்ள மெனுவில் போயிட்டு எடுக்காமல் இங்கே வெளியில் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுறது எந்த ஆப்னு ஆட் பண்ணி வச்சுக்கலாம், நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆப்ஸு. ஸோ அதான் காட்டிகிட்ருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா ஒன் கேம் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேம் ஸ்பேஸில் போயிட்டு நீங்கள் கேம் ப்ளே பண்ணிங்களா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி மெமரிஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு கேம் விளையாடுற அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த கேம் ஸ்பேஸில் போயிட்டு நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ நான் விளையாட பார்த்தேன். ஸோ நல்லாவே இருக்குது இந்த கேம் ஸ்பேஸில் போய் விளையாடுங்களேன்னா. ஸோ இதில் எந்த கேம் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு கேம் ஆட் பண்ணேன், என்எஃப்எஸ், அதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கம்மிங் பேக் டு அகைன் செட்டிங்ஸ், ஸோ ஒரு ஆப்ஷனுக்கு ஆப் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். ஸோ எல்லா மொபைல்லையும் பேசிக்காக இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய மூணு ஃபிங்கர் நீங்கள் வச்சு அப் ப்ரெஸ் பண்ணிங்களேன்னா ஸ்க்ரீன் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ மேலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கீழே நீங்கள் தனியாக ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு இது அட் அ டைமில் ரெண்டு ஆப் யூஸ் பண்ணுறதுன்னா இந்த ஆப்ஷன்ஸ் நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதுதான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ நோ அது ஆப்ஷன் வேணால் அதை கீழே நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னு போதும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். சென் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, சிங்கிள் ஹேண்ட் ஒன் ஹேண்டட் ஸ்க்ரீன் ஆப்ஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் அந்த மொபைல் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப லாங்காக இருக்குது, யூஸ் பண்ணுறது ரொம்ப இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். இந்த ஒன் ஹேண்டட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகிடும். ஸோ உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்லார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸை. ஸோ தென் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். ஸோ இந்த மொபைலோட மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். ஸோ இந்த மொபைல் வாங்கி நான் 3 மந்த்ஸ் ஆகுது. ஸோ 3 மந்த்ஸில் எனக்கு பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 3 to 4 அப்டேட்ஸ் வந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு அப்டேட் இருக்குது, அந்த அப்டேட் நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க ரியல்மி பொறுத்த வரைக்கும். மற்ற மொபைலில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் வந்து ப்ராப்பரான அப்டேட்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ பார்த்திங்கன்னா நியூ வெர்ஷன் டிடெக்ட்டுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ நான் கண்டினியூ கொடுக்குறேன், அகைன் ஸ்டாப் பண்ண கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பெட்டர் நீங்கள் மொபைல் டேட்டா விட பார்த்திங்கன்னா வைஃபை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 99% டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க்ஸு, ஸோ இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற கொரிஸ் எல்லாத்தையுமே வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்மளுக்கு அப்டேட்ஸாக கொடுக்குறாங்க. ரியல்மி 3 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 16 MP சோனி IMX ரியர் கேமராவும் 25 MP AI செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது கேமரா வைஸில். ஸோ தென் Snapdragon 710 ப்ராசஸர். ஸோ ஒரு ஃபோன் வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது இந்த ப்ராசஸரில். Hook 3 சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 100% சார்ஜ் வந்து 70 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஃபுல் ஆகிடும். தென் நீங்கள் 960 FPS ஸ்லோமோ வீடியோ இந்த ஃபோன் ரியல்மி 3 ப்ரோவில் நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபோன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸில் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, சேஃபாகவே இருக்கும் கீழே வந்தாலும். தென் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக சிஸ்டம் அப்டேட்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. கான்சன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் பாப்அப் லைட் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்தாலும் நோட்டிஃபிகேஷன் பாப்அப் லைட் இல்லாதனால தெரியாது. ஸோ அது ஒரு மெயினான கான்ஸ். தென் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் சார்ஜர் இல்லை, நார்மல் யூஎஸ்பி போர்ட் சார்ஜர் தான் இருக்குது. எனியோ உங்களுக்கு வந்து ஊக்தி சார்ஜர்னா சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கும்போது மெசேஜ் எதாவது வந்துச்சுன்னா உங்களால் வந்து அதை பட்டன் க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த ரியல்மி 3 ப்ரோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேமரா வைஸ் ஆகட்டும், பேட்டரி வைஸ் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும், நான் எந்த வித ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணலை.
ஸோ இது ஒரு 15,000 பிலோ வேரியண்ட்டில் இது ஒரு நல்ல சாய்ஸ்னு நான் சொல்லுவேன். கம்பேரிங் டு அதர் மொபைல்ஸ் இது ஒரு பெட்டர் சாய்ஸாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.